வணக்கம். நம் நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. நம் நாட்டில் வாழும் மக்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. நாட்டில் பொருளாதாரம் எந்த அளவில் சரிந்திருக்கிறது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். அடுத்த நேர சாப்பாட்டிற்கு கூட பல நபர்கள் வழி இல்லாமல் இருக்கிறார்கள். விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் வருமானம் மட்டும் உயரவில்லை. கையில் இருந்த வருமானம் கூட கையை விட்டு போய்விட்டது. பழம், காய்கறி, சாம்பாரில் போட அந்த பருப்பை கூட வாங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுவிட்டது. பெட்ரோல் போடக்கூட பணமில்லை. இரண்டு முறை கேஸ் கனெக்ஷனுக்கான அந்த விலை, கேஸ் விலை உயர்ந்திருக்கிறது. பிஜேபியின் தொண்டர்கள் போராடி வந்தார்கள் ரோட்டில் இறங்கி. 2014 முன் கடந்த 6.5 வருடமாக இவர்களுடைய போராட்டம் எங்கே இருக்கிறது என்று யாருக்குமே தெரியவில்லை. இந்த நபர்கள் எங்கே மாயமாகிவிட்டார்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை. இன்னைக்கு இந்த நாட்டின் நிலவரத்திற்காக யாருமே கேள்விகளை கேட்பதில்லை. கோதி மீடியா போன்ற நபர்கள் அரசாங்கத்துடைய அந்த புகழை மட்டும்தான் பரப்பி வருகிறார்கள். ஆனால் அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மறுத்து வருகிறார்கள். இதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய உண்மையான நிலவரமாக இருக்கிறது. மக்கள் மீது மோடி அரசாங்கம் காட்டின அந்த தயவும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நம் நாட்டில் இருக்கும் இளைஞர்கள், வேலையில்லாத பட்டதாரிகள் வேலை தேடிக்கொண்டு வேலையை கேட்டு கேட்டு தோத்து போய் இன்னைக்கு இன்டர்நெட் வழியாக அரசாங்கத்திடம் கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள். அரசாங்கத்தை பார்த்து, மோடி அரசாங்கத்தை பார்த்து, நேரடியாக பிரதமர் மோடி அவர்களையே பார்த்து ஹேஷ்டாக் மோடி ஜாப் தோ என்கிற அந்த ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்து வருகிறார்கள். இன்னொரு புறம் யோகி அரசாங்கம், யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கம் போலீஸை ஏவி விட்டு அதே இளைஞர்களை அவர்களுடைய எலும்பை முறுக்கி வருகிறார்கள். அவர்கள் மீது வழக்கை போட்டு வருகிறார்கள். அதாவது அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, வேலையை கேட்டு யாருமே அரசாங்கத்திடம் வரக்கூடாது என்கிற கணக்கை மட்டும்தான் இந்த அரசாங்கம் போட்டு வருகிறது. அதைத்தான் இந்த அரசாங்கம் நடத்தியும் வருகிறது. 2014 இதே பிஜேபி அரசாங்கத்துடைய எலெக்ஷன் கேம்பெயினையும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ஜனதா கோ நோக்கரி நா தே பானே வாலோ ஜனதா மாஃப் நஹி கரேகி. மக்களுக்கு வேலையை கொடுக்க முடியாத அரசாங்கம் உங்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்கிற இந்த கேம்பெயினை 2014 இதே பிஜேபி அரசாங்கம் நடத்தியது. அந்த கேம்பெயினை வைத்து அந்த எலெக்ஷனையும் வென்று வந்தது. 6.5 வருடம் முடிந்து விட்டது. ஆனால் இன்றைய வரை இந்த அரசாங்கத்தால் நம் நாட்டு இளைஞர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க முடியவில்லை. எந்த வாக்குறுதியை வைத்து இவர்கள் அந்த எலெக்ஷனை வென்று வந்தார்களோ அந்த வாக்குறுதிகளையே இந்த நபர்கள் மறந்துவிட்டார்கள். இதுதான் இந்தியாவின் உண்மையாக இருக்கிறது. நம் நாட்டு வேலையில்லாத பட்டதாரிகள் இன்றைய வரை வேலையை தான் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். நம் நாட்டு அரசாங்கம் தன்னுடைய பொய் பிரச்சாரத்தில் பிஸியாக இருக்கிறது. பொய் ப்ரொபகாண்டாவை பரப்பும் வேலையை மட்டும்தான் நன்றாக பார்த்து வருகிறது. ஆனால் இதற்கான இன்னொரு பக்கமும் இருக்கிறது, அரசாங்கத்தின் பக்கம். இந்த பக்கத்தை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். எந்த அளவில் இந்த அரசாங்கம் வேலையின்மையை கைப்பிடித்திருக்கிறது என்று, எந்த அளவில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருக்கிறது இந்த அரசாங்கம், அந்த பக்கத்தை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். அரசாங்கம் வேலையின்மையை ஒத்துக்கொண்டது. உங்களுக்கோ எனக்கோ அல்ல, நம் நாட்டு இளைஞர்களுக்கு அல்ல, நம் நாட்டு வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு அல்ல, இரண்டு நபர்களுக்கு வேலை இல்லை என்று அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடானி மற்றும் அம்பானிக்கு வேலை இல்லை. இதே அரசாங்கம் நம் நாட்டில் இருக்கும் நபர்கள் ஏழையாகிவிட்டார்கள் என்று அதையும் ஒத்துக்கொண்டார்கள். நம் நாட்டுடைய அந்த தவறான பாலிசிகளால் நம் நாட்டு மக்கள் எந்த அளவில் தன்னுடைய வருமானத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் உங்களுக்கோ எனக்கோ வரக்கூடிய வருமானம் குறைந்து விட்டது என்று அல்ல, நம் நாட்டு மக்களுக்கு அந்த வருமானம் குறைந்து விட்டது என்ற அந்த கவலையும் இந்த அரசாங்கத்திற்கு அல்ல. அந்த கவலை வெறும் 2 நபர்களுக்காக தான் இருக்கிறது. அடானி மற்றும் அம்பானி ஏழையாகிவிட்டார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று அனைத்து வேலையும் இந்த மோடி அரசாங்கம் பார்த்து வருகிறது. நம் நாட்டு மக்கள் ரோட்டில் இறங்கி போராடிய போது, நம் நாட்டு இளைஞர்கள் தன்னுடைய உரிமைக்காக போராடி வந்தபோது, வேலைக்காக போராடி வந்தபோது, சிஏஏ என்ஆர்சி போன்ற அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர்கள் மீது வழக்கை போட்டு வந்தது இந்த அரசாங்கம். ஒட்டுமொத்த இந்தியாவையே லாக்டவுன் என்கிற பெயரில் முடக்கிவிட்டது இந்த அரசாங்கம். ஆனால் அந்த தருணத்தில் இரண்டு நபர்கள் இரண்டு கையாலையுமே சொத்தை அள்ளி கொண்டிருந்தார்கள். இந்த நபர்களுடைய வருமானம் எந்த அளவில் உயர்ந்திருக்கிறது என்று நீங்கள் கேட்டால் உங்கள் காலுக்கு கீழிருந்து அந்த மண்
நழுவிவிடும். இந்த நபர்களுடைய அந்த சொத்து மதிப்பை நீங்கள் கேட்டுவிட்டாலே போதும், உங்களுக்கு இன்று இரவு தூக்கமே வராது. அந்த அளவில் இந்த நபர்கள் நம் நாட்டுடைய அந்த வருமானத்தை, நம் நாட்டு மக்களுக்கு சேரக்கூடிய அந்த பணத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டின் லட்சக்கணக்கான ஃபேக்டரிகள், கம்பெனிகள் மூடப்பட்ட போது இந்த இரண்டு நபர்களுடைய ஃபேக்டரிகள் மட்டும், இந்த நபர்களுடைய அந்த கம்பெனிகள் மட்டும் தொடங்கி கொண்டே இருந்தது. இந்த நபர்களுடைய வருமானம் மோடி அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் எந்த அளவில் உயர்ந்திருக்கிறது என்ற அந்த கணக்கை இன்னைக்கு நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். மோடி அரசாங்கத்தால் உங்களுடைய வருமானத்தை உயர்த்த முடியவில்லை. நம் நாட்டு மக்களுடைய அந்த வருமானத்தையும் இந்த அரசாங்கம் பறித்துவிட்டது. வெறும் ஒரு பியூனுக்கான அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட நபர்களையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பிஹெச்டி படித்த நபர்கள், எம்பிஏ படித்த நபர்கள், எம்ஃபில் படித்த நபர்கள் சத்தீஸ்கரில் வெறும் ஒரு பியூனுக்கான அந்த வேலை அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை இன்னைக்கு நம் நாட்டில் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் இந்த இரண்டு நபர்களுடைய வருமானத்தை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு இந்த இரண்டு நபர்களை திரும்பி பார்த்திருக்கிறது. இந்த நபர்கள் கையில் எப்படி இந்த அளவில் சொத்து வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது என்ற அந்த கேள்விதான் முன் வருகிறது. அனைத்துமே மோடி அவர்களுடன் ஆசிர்வாதத்தால் இந்த வேலை நடந்திருக்கிறது. இதற்கு மேல் விவசாயிகளை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, நம் நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று நீங்கள் பேசக்கூடாது, நம் நாட்டு மக்களுடைய வருமானம் உயரவில்லை என்று நீங்கள் பேசக்கூடாது, நம் நாட்டு அரசாங்கம் மோடி அவர்கள் அவர்களுடைய நண்பர்களான அடானி அம்பானிக்கு வேலை வாய்ப்பை தேடி கொடுத்திருக்கிறார்கள். அதே நண்பர்களான அடானி அம்பானியுடைய அந்த வருமானத்தை, வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கிறார். அதனால் நீங்கள் நம் நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, வருமானம் உயரவில்லை என்ற கேள்வியே கேட்கக்கூடாது. அடானி அம்பானிக்கு அனைத்துமே கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. நம் நாட்டு வேலை இல்லாத பட்டதாரிகள், நம் நாட்டு இளைஞர்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, அவர்களுக்கு எந்த விதமான ஆதரவும் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் நம் நாட்டு அரசாங்கம் கூறியபடி இந்த இளைஞர்கள், இந்த வேலையில்லாத பட்டதாரிகள் நடந்து கொள்ளவில்லை. நம் நாட்டு பிரதமர் கூறியபடி பக்கோடா கடையை வைத்து விடுங்கள். அப்படி இவர்கள் அந்த பக்கோடா கடையை திறந்திருந்தால் அடானி அம்பானி போன்ற லாபம் இவர்களுக்கும் கிடைத்திருக்கும். நம் நாட்டு பெண்மணிகள் சாம்பாரில் வெங்காயத்தை போடுவதை நிறுத்திவிட்டால், அவர்கள் சமைப்பதில் அந்த வெங்காயத்தை போடுவதை நிறுத்திவிட்டால் வெங்காய விலையும் குறைந்துவிடும். இதுதான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஐடியாவாக இருக்கிறது. அதே நிர்மலா சீதாராமனுடைய இன்னொரு ஐடியாவையும் கேட்டு பாருங்கள். கேஸ் விலை எதற்காக உயர்ந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கான பதில், கட்டையடுப்பை உபயோகப்படுத்தி பாருங்கள், அதுதான் நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கிறது. கட்டையடுப்பை உபயோகப்படுத்தி பார்த்தாலே போதும், இந்த கேஸ்க்கான விலை குறைந்துவிடும். இவருக்கும் மேலே இன்னொரு நபர் இருக்கிறார், நம் நாட்டின் பெட்ரோலியம் மினிஸ்டர். குளிர்காலமாக இருக்கிறது, அதனால் இந்த கேஸுக்கான விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. வெயில் காலம் வந்தவுடன் இந்த கேஸுக்கான விலையும் குறைந்துவிடும் என்ற அந்த ஐடியாவை கொடுத்திருக்கிறார். எந்த அளவில் நம் நாட்டில் இருக்கும் பிரதமர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பெட்ரோலியம் மினிஸ்டர் நம் நாட்டு மக்களுக்காக சிந்தித்து வருகிறார்கள், நம் நாட்டு மக்களுக்காக ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். இதற்கு மேல் இந்த முழு விவகாரத்தை பற்றி நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். நம் நாட்டில் இருக்கும் இரண்டு மிகவும் ஏழையான நபர்கள், வருமான கோட்டிற்கு கீழே இருக்கும் இந்த இரண்டு நபர்களுடைய பெயர் அடானி மற்றும் அம்பானி. இவர்களுடைய பிஸ்னஸில் ஏற்பட்ட நஷ்டத்தால் இவர்கள் ஏழையாகிவிட்டார்கள். இவர்களுக்கு எந்த விதமான வேலையும் இல்லாமல் இருந்தது. அதனால் மோடி அவர்கள் இவர்களுக்கு வேலை வாய்ப்பை தேடி கொடுத்து இவர்களுக்கு அந்த வருமானத்திற்கான வழியை தேடி கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த நபர்கள் எந்த அளவில் சாதித்தார்கள் என்ற அந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். நம் நாட்டு இளைஞர்கள் போன்று இந்த நபர்கள் அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கவில்லை. நம் நாட்டு வேலையில்லாத பட்டதாரிகள் போன்று அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்கவில்லை. இவர்களும் எத்தனை பக்கோடா ஷாப்களை திறந்தார்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் இவர்களுடைய வருமானம் மட்டும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ப்ளூம்பர்க் பில்லியனர் இண்டெக்ஸ் வெளிவிட்ட டேட்டா படி பார்த்தால் அடானியுடைய பிப்ரவரி மாதத்திற்கான வருமானம் 8 பில்லியன் உயர்ந்திருக்கிறது. இவருடைய மொத்த சொத்தை பற்றி நான் பேசவில்லை, வெறும் பிப்ரவரி மாதத்தில் இவர் சம்பாதித்த பணத்தை மட்டும்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 8 பில்லியன் யூஎஸ் டாலர். இந்த பணத்தை இந்திய பண மதிப்பு படி நீங்கள் கன்வெர்ட் செய்து பார்த்தால், மாற்றி பார்த்தால் 567 பில்லியனாக மாறிவிடுகிறது. 1 பில்லியன் என்றால் 100 கோடி ரூபாய், அதாவது 5670 கோடி ரூபாய் இந்த நபருடைய
பிப்ரவரி மாதத்திற்கான வருமானம் மட்டுமே. அடானி அவர்கள் பிப்ரவரி மாதத்தில் சம்பாதித்த இந்த பணத்தை மட்டும் பார்க்கும்போது நம் நாட்டில் இருக்கும் 12 ராஜ்யங்களுடைய ஒரு வருடத்திற்கான ஜிடிபியையும் இந்த நபர் தாண்டிவிட்டார். இந்த 12 ராஜ்யங்கள் ஒரு வருடத்தில் எந்த அளவில் வருமானத்தை பார்க்கிறார்களோ அதைவிட ஒரே ஒரு மாதத்தில் இந்த நபர் அந்த தொகையையும் தாண்டிவிட்டார். அந்த மாநிலங்கள் அண்டுமான் நிக்கோபார், புதுச்சேரி, கோவா, மணிப்பூர், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, திரிபுரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், நாகாலாந்து, சிக்கிம், சண்டிகர் போன்ற மாநிலங்கள் ஒரு வருடத்தில் எந்த அளவில் சம்பாதிக்கிறார்களோ அதைவிட அடானியுடைய வருமானம் ஒரு மாதத்தில் 28 நாட்களில் தாண்டிவிடுகிறது. பிப்ரவரி மாதத்தில் 28 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி பிப்ரவரி மாதத்தில் 31 நாட்கள் இருந்திருந்தால் இன்னும் ஒரு 2-3 ராஜ்யங்களுடைய வருமானத்தை தன்னுடைய பாக்கெட்டில் இந்த நபர் போட்டிருப்பார். அந்த வருமானத்தையும் தாண்டியிருப்பார் இந்த நபர். பிப்ரவரி மாதம் தொடங்கிய போது அடானியுடைய மாத வருமானம் 33-38 பில்லியன் டாலர் ஆக இருந்தது. அதே பிப்ரவரி மாதம் முடிவுக்கு வந்தபோது 28வது நாள் அடானியுடைய வருமானம் 44.7 பில்லியன் டாலர் ஆக உயர்ந்து விட்டது. இந்த கணக்கை உங்களுடைய கால்குலேட்டரை வைத்து அல்லது மொபைல் போனில் இருக்கும் அந்த கால்குலேட்டரை வைத்து ட்ரை பண்ண வேண்டாம். அந்த கணக்கை உங்களால் போட முடியாது. உங்களுடைய கால்குலேட்டர் ஹேங் ஆகிவிடும், உங்களுடைய மொபைல் ஃபோன் எரர் காட்டிவிடும். அத்தனை சைப்பர் உங்கள் மொபைல் ஃபோனிலேயே இல்லை. உங்களுடைய கால்குலேட்டரிலேயே அத்தனை சைப்பரை போடுவதற்கான அந்த சாஃப்ட்வேரே இல்லை. அந்த அளவில் அடானியுடைய வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் அடானியுடைய அந்த வேர்ல்ட் ரேங்கிங், அதாவது பணக்கார பட்டியலில் இருக்கும் அவருடைய இடம் 40 இருந்தது. பிப்ரவரி மாதம் முடிவுக்கு வந்தவுடன் அந்த வேர்ல்ட் ரேங்கிங் 27 மாறிவிட்டது. அதாவது உலகத்தில் இருக்கும் 27வது பணக்காரராக அடானி அவர்கள் தன்னுடைய இடத்தை பிடித்து விட்டார். விஷயம் இங்கே மட்டும் நிற்கவில்லை. அடானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கொடுத்த தகவல் படி ஏழையாகி கொண்டிருந்த அடானி குடும்பம் தன்னுடைய குடும்பத்தில் இருந்த அந்த ஷேர்ஸ்களை அடமானம் வைத்து விட்டார்கள். 3,21,00,000 ஷேர்ஸ்களை அடமானம் வைத்து விட்டார்கள் உலக சந்தையில். ஒரு ஷேருக்கான விலை 686 ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ். அதை பிப்ரவரி மாதத்திலேயே திருப்பி விட்டார்கள் இந்த நபர்கள். இந்த 8 பில்லியன் டாலரில் இந்த பணத்தை நான் சேர்க்கவில்லை. அதை தவிர 2 கோடி ரூபாயை அந்த வாங்கின கடனை அடைத்து அந்த கடனையும் முடித்து விட்டார்கள் இந்த நபர்கள். அந்த அளவில் ஏழையாகியிருந்த இந்த அடானி குடும்பம் உயர்ந்திருக்கிறது. அந்த அளவில் நம் நாட்டு வேலை வாய்ப்பு இந்த நபர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அளவில் இவர்களுடைய வாழ்வாதாரம் நம் நாட்டு அரசாங்கத்தால், நம் நாட்டு திட்டங்களால் உயர்ந்திருக்கிறது. அதனால் நீங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை, உங்களுடைய வருமானம் போய்விட்டது என்ற கேள்விகளை கேட்க வேண்டாம். இந்த நபருக்கு அனைத்துமே கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்கவில்லை? 8 பில்லியன் என்றால் உலக சந்தையில், பிஸ்னஸ் மார்க்கெட்டில் இதற்கான மதிப்பு எப்படி இருக்கும் என்று அதையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த 8 பில்லியன் டாலரை வைத்து என்னெல்லாம் அடானியால் சாதிக்க முடியும் என்று அதையும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஹீரோ மோட்டர் காப் போன்ற கம்பெனியை இவரால் வாங்க முடியும். எஸ் பேங்க் போன்ற வங்கியை இவரால் வாங்க முடியும். வோடாஃபோன் போன்ற நிறுவனத்தை இவர்களால் வாங்க முடியும். டாடா ஸ்டீலை, ஒட்டுமொத்த டாடா ஸ்டீலை இவரால் வாங்க முடியும். ஆதித்யா பிர்லாவின் கிராசம், அந்த நிறுவனத்தை இவரால் வாங்க முடியும். சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒரு மாத வருமானத்தால் இத்தனை இண்டஸ்ட்ரீஸ்களை இவரால் வாங்க முடியும். இது அடானியோட வருமானம் மட்டுமே. இதே முகேஷ் அம்பானியோட வருமானத்தை எடுத்து கூற தொடங்கிவிட்டால் உங்களுக்கு நிச்சயமாக மயக்கம் வந்துவிடும். அதனால் ஒரு கிளாஸ் தண்ணீரை குடித்து விடுங்கள். அதற்கு பின் இந்த வருமானத்தை எடுத்து கூறுகிறேன். அடானியோடைய ஒரு மாத வருமானம் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 8 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கிறது. ஆனால் முகேஷ் அம்பானியோடைய வருமானம் 10 மடங்கு அதிகரித்திருக்கிறது அடானியோடைய வருமானத்தை விட. அதாவது 80 பில்லியன் டாலர் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் முகேஷ் அம்பானி சம்பாதித்திருக்கிறார். அடானியுடைய ஒரு மாத வருமானம் 5,670 கோடி ரூபாயாக இருந்தது. முகேஷ் அம்பானியுடைய வருமானம் 56,700 கோடி ரூபாயாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த நபர் ஏழையாகி கொண்டிருக்கிறார். 25 ஜூலை 2020 அன்று
அம்பானியுடைய அந்த உலக பட்டியல் அந்த ரேங்கிங் 5வது இடத்தில் போய்விட்டது. இன்னைக்கு இவருடைய இடம் 11வது இடத்தில் இருக்கிறது. அதனால் 6 ரேங்கிங் குறைந்த காரணத்தால் இவர் ஏழையாகிவிட்டாராம். ஆனால் இவருடைய வருமானம், ஒரு மாத வருமானம் 56,700 கோடி ரூபாய். இப்போ நீங்களே சிந்தித்து பாருங்கள், அடானி அம்பானி போன்ற ஏழைகளுடைய வாழ்வாதாரம் உயரவில்லையா? அடானி அம்பானி போன்ற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையா? அப்போ எப்படி உங்களால் அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்க முடியும்? அரசாங்கத்தை பார்த்து எங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை, எங்களுடைய வாழ்வாதாரம் உயரவில்லை, எங்களுடைய வருமானம் பறிக்கப்பட்டது என்று உங்களால் கேட்க முடியும்? மோடி அவர்கள் உங்களை பக்கோடா ஷாப் வைக்க சொன்னார், அதற்காக எந்த வேலையை நீங்கள் பார்த்தீர்கள்? எந்த இளைஞர் அந்த வேலையை தொடங்கினார் என்ற கேள்விதான் இன்னைக்கு முன்வைக்கிறது நம் நாட்டு அரசாங்கம். நீங்களும் அடானி அம்பானி போன்று அரசாங்கம் கூறுவதை ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்வாதாரமும் உயர்ந்திருக்கும், உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்திருக்கும். அதாவது உங்கள் மீது தான் தப்பு இருக்கிறது, அரசாங்கத்தின் மீது எந்த விதமான தப்பும் இல்லை. இதற்கு மேல் நீங்கள் அனைவருமே கூறக்கூடிய விஷயம் பாரத் மாதா கி ஜெய் அல்ல, மோதி பாபா கி ஜெய் மட்டும்தான். மோதி அவர்கள் கூறும்படி, இந்த அரசாங்கம் கூறும்படி அனைத்து கோரிக்கைகள், அனைத்து ஐடியாக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்துவிடும். இதற்கு மேல் அடானி அம்பானியுடைய அந்த சொத்து மதிப்பு எந்த காலகட்டத்தில் அதிகரித்ததென்ற அந்த கணக்கையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். சிஎம்ஐஇ, அதாவது சென்டர் ஃபார் மானிட்டரி இந்தியன் எக்கனாமி, வெளிவிட்ட அந்த பட்டியல் படி ஏப்ரல் 2020, அதாவது லாக்டவுன் போடப்பட்ட காலகட்டம், அந்த காலகட்டத்தில் நம் நாட்டில் இருக்கும் 100 நபர்களிலிருந்து 34 நபர்கள் தன்னுடைய வேலையை இழந்து விட்டார்கள். டிசம்பர் மாதம் வர வர அந்த 66 நபர்களிலிருந்து 39 நபர்களுக்கு மட்டும்தான் வேலை இருந்தது. மீதம் இருந்த அனைத்து நபர்களுக்குமே வேலை போய்விட்டது. 44% மக்கள் டெய்லி வேஜஸ், அதாவது டெய்லி கூலி தொழிலாளியாக மாறிவிட்டார்கள். 17% நபர்களுக்கு அந்த பட்டியலிலிருந்தே அவர்களுடைய பெயர் அளிக்கப்பட்டு விட்டது. அதாவது 17% நபர்களுக்கு நிரந்தரமாக வேலை போய்விட்டது. சிந்திக்கக்கூடிய விஷயம், இதே காலகட்டத்தில் தான் இந்த நபர்களுடைய வருமானம் அதிகரித்தது. இதற்கு மேல் இன்னொரு பட்டியலும் நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். நம் நாட்டில் இருக்கும் நபர்களுடைய ஆவரேஜ் வருமானம், ஒரு ஆவரேஜ் இன்கம் பார்க்கும்போது மார்ச் 2019 ஆகஸ்ட் 2019 வரை பர்மனண்ட் வேலையில் இருந்த அந்த நபர்களுடைய வருமானம் 30,277 ஆக இருந்தது. அதே மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரை 2020 லாக்டவுன் போடப்பட்ட காலகட்டத்தில் அது குறைந்து 26,180 குறைந்து விட்டது. டெம்பரரி வேலையில் இருந்த நபர்கள் 11,312 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள். அதே அடுத்த வருடம் மார்ச்லேருந்து ஏப்ரல் 2020 அந்த வருமானம் குறைந்து 8,763 குறைந்து விட்டது. லேபர் கிளாஸ், எந்த விதமான வேலையும் பார்க்கக்கூடிய அந்த டெய்லி வேஜஸ் லேபர் கிளாஸுடைய வருமானம் மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரை 9,074 ரூபாயாக இருந்தது ஒரு மாதத்திற்கு. ஆனால் மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரை 2020 லாக்டவுன் போடப்பட்ட காலகட்டத்தில் 6,731 ரூபாயாக குறைந்து விட்டது. செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதாவது ரோட்டில் அந்த சிறிய சிறிய கடைகளை போட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருந்த இந்த நபர்கள், இவர்களுடைய வருமானம் மார்ச் டு ஏப்ரல் 2019 8,231 இருந்தது. அது சரிந்து மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரை 2020 6,689 குறைந்து விட்டது. ஆனால் அடானி அம்பானியுடைய வருமானம் எந்த அளவில் உயர்ந்திருக்கிறது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். அதாவது இந்த காலகட்டத்தில் நம் நாட்டு அப்பாவி மக்கள் தன்னுடைய வேலைகளை இழந்து கொண்டிருந்தார்களோ, தன்னுடைய வருமானத்தை இழந்து கொண்டிருந்தார்களோ, லட்சக்கணக்கான கம்பெனிகள் ஃபேக்டரிகள் மூடப்பட்டு வந்ததோ, அடுத்த நேர சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் நம் நாட்டு மக்கள் திண்டாடி கொண்டிருந்தார்களோ, அந்த காலகட்டத்தில் இந்த 2 நபர்களுமே பணத்தை அள்ளி கொண்டிருந்தார்கள். 2 கையாலேயும் அந்த பணத்தை அள்ளி கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய ஃபேக்டரி, இவர்களுடைய கம்பெனிகள் பணத்தை கொட்டி கொண்டிருந்தது. இவர்களுடைய வாழ்வாதாரம், இவர்களுக்கு வேலை வாய்ப்பை தான் நம் நாட்டு அரசாங்கம் தேடி கொடுத்திருக்கிறது. அதனால் இதற்கு மேல் நம் நாட்டு அரசாங்கம் வேலை வாய்ப்பிற்காக, உங்களுடைய வருமானத்திற்காக எதுவுமே செய்யவில்லை என்று அந்த கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது. நம் நாட்டு அரசாங்கம் பாடுபட்டு இருக்கிறது அடானி மற்றும் அம்பானிக்கு மட்டுமே. இதற்கு மேலாவது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்கள்,
வேலையில்லாத பட்டதாரிகள் அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்கக்கூடாது. இதற்கு மேலாவது பிரதமர் கூறியபடி பக்கோடா கடையை துறப்பீர்கள் என்று நம்புகிறேன். வீட்டில் இருக்கும் பெண்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பெண்கள், கேஸ் விலை உயர்ந்து விட்டது, வெங்காய விலை உயர்ந்து விட்டது என்ற அந்த கேள்விகளை கேட்காமல் நிர்மலா மேடம் கூறியபடி வெங்காயம் சாப்பிடுவதை நிறுத்திவிடுங்கள், கேஸ் எரிப்பதை நிறுத்திவிடுங்கள், கட்டையடுப்பை எரிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவர் கொடுத்த ஐடியா. இன்னொரு புறம் நம் நாட்டு பெட்ரோலியம் மினிஸ்டர் வெயில் காலம் வந்தவுடன் இந்த கேஸ் விலையும் குறைந்துவிடும் என்று கூறியிருக்கிறார். அவரை நம்பி ஒரு சில மாதங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், கேஸ் விலையும் குறைந்துவிடும், பெட்ரோலின் விலையும் குறைந்துவிடும். குளிர்காலம்தான் இதற்கான காரணமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இந்த நபர்களுடைய ஐடியாக்களை நீங்கள் ஷேர் செய்ய ஆசைப்பட்டால், இந்த நபர்களுடைய அந்த தாட் ப்ராசஸை ஷேர் செய்ய ஆசைப்பட்டால் இந்த வீடியோவை ஷேர் செய்து விடுங்கள். தி ரூஸ்டர் நியூஸ் குடும்பம் உங்களை அழைக்கிறது. நீங்களும் எங்களுடன் இணைய ஆசைப்பட்டீர்கள்னா, நல்ல நியூஸ் ரீடர், நல்ல ஆங்கர், ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் அல்ல இன்டர்ன்ஷிப்காக நீங்கள் எங்களுடன் இணைய ஆசைப்பட்டீர்கள்னா, உங்களுடைய ரெசியூமே, உங்களுடைய ஃபோட்டோ வீடியோக்களை எங்களிடம் பகிர்ந்து விடுங்கள். அப்படியே உங்களுடைய ரெசியூம், பேஷன், ஐடியாக்கள் புதுமையாக இருந்தால், எங்களுக்கு பிடித்திருந்தால், எங்களுடைய ஆஃபீஸிலிருந்து உங்களுக்கு டெஃபினட்டாக தொடர்பு கொள்வார்கள். நீங்களும் எங்களோட குடும்பத்துடன் இணைந்து விடலாம். நன்றி, வணக்கம்.